ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் நெய்பர்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் பேக் டு அவர் சேனல் டே டு டே லைஃப். ஒரு சின்ன இன்ட்ரோ மாதிரி பார்த்துடலாம். அஸ் யூஷுவல் ஐ எம் அ ஹோம் மேக்கர் அண்ட் நியூ மாம். ப்ராஜெக்ட் ஒர்க்கும் சைட் பை சைட் போயிட்டுருக்கு. மந்த்லி ஒன்ஸ் ஆர் ட்வைஸ் ஆகுது வீடியோ அப்லோட் பண்ணணுன்றது ஆசை, பட் கண்டினியூட்டி கொடுக்க முடியல. பட் எனிவேஸ் ஐ ட்ரை மை பெஸ்ட். இட்ஸ் ஃப்ரைடே மார்னிங், கம்மிங் சண்டே, மண்டே, டியூஸ்டே, 3 days ஃபெஸ்டிவல் இருக்குது. ஸோ க்ளீனிங் ஒர்க், டீப் க்ளீனிங் ஒர்க், அதெல்லாமே வெனஸ்டேலேருந்தே நான் ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். ஃப்ரைடேவே வந்துட்டு எனக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்காக அம்மா, அக்கா, பசங்க எல்லாமே ஊர்லேருந்து வந்துட்டாங்க. ஓரளவு அவங்க வந்ததுனாலே திருவிழா வந்து அப்போலேருந்தே ஸ்டார்ட் ஆன மாதிரி ஒரு ஃபீல் இருக்குது. இருந்தாலும் சைட் பை சைட் வந்து ஒர்க்கும் கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்காங்க. அண்ட் பேபியை பார்த்துக்கிறதே ஒரு பெரிய ஒர்க், அது ஃபுல்லாக அம்மா பார்த்துக்கிட்டு அண்ட் சைட் பை சைட் எனக்குமே ஹெல்ப் பண்ணிகிட்டு இருந்தாங்க. மார்னிங் எல்லாருக்குமே இட்லி ஊற்றிட்டு தேங்காய் சட்னி மட்டும் அரைச்சி வச்சுட்டேன். சாம்பார் வைக்கலான்னு பார்த்தேன், பட் ஆஃப்டர்நூன் லஞ்சுக்கு ஏதாவது வந்து ப்ரிப்பேர் பண்ணிக்கலான்னு சொல்லிட்டு சட்னி மட்டும் போதும்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ எல்லாருக்குமே இட்லி அண்ட் தேங்காய் சட்னி. பேபிக்கு மார்னிங்கே ஒரு இட்லி சாப்பிட கொடுத்துட்டோம். ஒரு 11 o'clock போல் அரிசி பருப்பு சாதம் மாதிரி ரெடி பண்ணான்னு சொல்லிட்டு பேபிக்கு மட்டும் கொஞ்சம் சீரகம், பூண்டு இதெல்லாம் தட்டி போட்டு பாசிப்பருப்பு பாயில் பண்ணி எடுத்து வச்சிட்டேன். தேர்ஸ்டே ஈவினிங்கே க்ராசரி மாத்திரம் வாங்கிட்டு வந்தாச்சு. ஸோ அதெல்லாமே எடுத்து வைக்கணும். பேபிக்கு ஃபுட்டு இருந்தது அப்படின்னா நம்ம லஞ்ச் கூட கொஞ்சம் லேட்டாக ப்ரிப்பேர் பண்ணிக்கலாம். ஸோ அவங்களுக்கு மட்டும் பருப்பு பாயில் பண்ணி எடுத்து வச்சுட்டு கொஞ்சம் கொஞ்சமாக க்ளீனிங் ஒர்க் சைட் பை சைட் வந்து கிச்சனில் கவுண்டர் டாப்பில் மட்டும் எந்த திங்ஸுமே இல்லாத மாதிரி ரெடி பண்ணணும் நைட்டுக்குள்ளே. ஆக்சுவலாக எல்லா ஒர்க்கும் ஃபினிஷ் பண்ணிவிட்டு ஸோ அதையும் சைட் பை சைட் பார்த்துட்டு லஞ்ச் வந்து ப்ரிப்பேர் பண்ணிகிட்டு இருந்தேன். க்ராசரி லிஸ்ட்டில் பூண்டும் எக்ஸ்ட்ரா வாங்கிட்டு வந்திருக்கோம். இருந்தாலும் பழைய பூண்டு ஃபஸ்ட்டு யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அதனால் தனியாக உரித்து அந்த தோலெல்லாம் கொஞ்சம் போகணுங்கிறதுக்காக ஒரு 1/2 hour to 1 hour வெயிலில் காய வச்சு அந்த தூசெல்லாம் நல்லா தட்டிட்டு அதையும் எடுத்து வச்சிட்டேன். காய்கறி எதுவுமே வாங்கலை, சண்டே ஃப்ரெஷ்ஷாக வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போதைக்கு க்ராசரிஸ் மட்டும்தான் பர்ச்சேஸ் பண்ணிட்டு வந்தோம். அதெல்லாம் ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ண வேண்டியது அண்ட் வெளியில் ஸ்டோர் பண்ண வேண்டியது தனியாக ஸ்ப்ளிட் பண்ணி ஃபர்ஸ்ட் எடுத்து வச்சிட்டேன். ஃபெஸ்டிவல் டேஸில் மோஸ்ட்டாக அம்மா வீட்டில் ஃபாலோ பண்ணுற ஒரு விஷயம் தான் நான் இங்கே ஃபாலோ பண்ணேன். கண்டினியூஸ் ஒவ்வொரு டைமும் எடுத்தடுத்து க்ராசரிஸ் வந்து யூஸ் பண்ணிகிட்டு இருக்க முடியாது. ஏதாவது ஒரு பெரிய பல்காக ஒரு பாக்ஸில் வந்து போட்டு வச்சுட்டு யூஸ் பண்ணிகிட்ருப்பாங்க. நான் இங்கே வந்து இந்த 3-tier ஸ்டாண்ட் யூஸ் பண்ணி அதில் எல்லா திங்ஸும் வந்து போட்டு வச்சிட்டேன். ஸோ ஃபெஸ்டிவல் முடிகிற வரைக்கும் எந்த திங்ஸுமே வந்து க்ராசரி கண்டெய்னர்லேருந்து எடுத்து யூஸ் பண்ண வேண்டாம். இந்த ஒர்க் எல்லாமே ஃபினிஷ் பண்ணிவிட்டு அந்த டஸ்ட் எல்லாமே கிளியர் பண்ணுறதுக்கு ஆக்சுவலாக டைம் 2:30 மேலே ஆகிடுச்சு. ஸோ இதுக்கப்புறம் தான் வந்துட்டு ரொம்ப சிம்பிளாக லஞ்ச் ரெடி பண்ணால் போதும்னு சொன்னாங்க. பிகாஸ் ரெடி பண்ணி அடுத்து சாப்பிடணும், பேபிக்கும் கொஞ்சம் ஃபுட் வந்து ஃபீட் பண்ணணும். ஸோ ரொம்பவே சிம்பிளாக தேங்காய் அண்ட் வெங்காயம் தக்காளி எல்லாம் அரைச்சி ஊற்றி வத்தக்குழம்பு மாதிரி ப்ரிப்பேர் பண்ணிக்கிட்டோம். ப்ளஸ் கொஞ்சம் ரசம் வந்து எக்ஸ்ட்ராவே வச்சுட்டேன். ஃபஸ்ட்டே குழம்பு ப்ரிப்பேர் பண்ணி எடுத்து வச்சிட்டேன். ரைஸ் பாயில் பண்ண வைக்கும்போது சைட் பை சைட் ரசம் வந்து ப்ரிப்பேர் பண்ணிக்கிட்டேன். வெனஸ்டேலேருந்தே க்ளீனிங் ஒர்க் ஸ்டார்ட் பண்ணிட்டேன் அப்படின்னு நான் யோசிக்கும் போது நிறையவே டைம் இருக்குது, கொஞ்சம் ரிலாக்ஸ்டாக தான் ஒர்க்லாம் பண்ணலாம் அப்படின்னு நினச்சிட்டு இருந்தேன். பட் எடுக்கடுக்க அடுத்தடுத்த ஒர்க் எங்கேருந்து தான் வருதுன்னு தெரியல. அண்ட் பேபி பார்த்துக்கணும், வீட்லேயும் ஒர்க் பார்க்கணும், டெய்லி பேசிஸ் ஒர்க்குமே இருக்குது. ஸோ அடுத்தடுத்து ஒர்க் ரெஸ்ட்டே இல்லாமல் தான் போயிட்டுருந்தது. ப்ரீவியஸ் டேஸே லிஸ்ட்லாம் ரெடி பண்ணி வச்சுட்டு ஒவ்வொரு டேஸும் ஒவ்வொரு ஒர்க் அந்த மாதிரி ஸ்ப்ளிட் பண்ணி தான் பண்ணோம். பட் ஃபெஸ்டிவல் டேஸ்னால் சொல்லவா வேணும், ஒர்க் வந்து தன்னால் ஏதாவது ஒரு ஒர்க் வந்துகிட்டே இருந்தது. பட் பல்காக யூஸ் பண்ணுற திங்ஸ் மட்டும் அந்த பாத்திரம் இதெல்லாம் மட்டும் கரெக்டாக வந்து எடுத்து வச்சிட்டேன். அந்த இதில் வந்து கொஞ்சம் எனக்கு ஸ்ட்ரெஸ் குறைஞ்சிருச்சு. அண்ட் மாவு பேட்டர் வந்து ரெடி பண்ணிக்கணும், எவ்வளோ ரெடி பண்ணணும் அந்த லிஸ்ட்டும் வந்து பார்த்து எடுத்து வச்சுருந்தேன். அம்மா ஊர்லேருந்து வரும்போது ஒரு சில காய்கறி எல்லாமே கொண்டு வந்திருந்தாங்க, மாங்காய் கூட கொண்டு வந்திருந்தாங்க. அதெல்லாமே எடுத்து அரேஞ்ச் பண்ணி வச்சிட்டேன். ஃபஸ்ட்டு என்னென்ன காய்கறி இருக்குது, என்னென்ன தேவை அப்படின்றத அகெயின் ஒரு லிஸ்ட் வந்து ரெடி பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டோம். ஸோ ஏற்கனவே பிளான் பண்ண லிஸ்ட்டில் ஒரு சில திங்ஸ்லாம் மிஸ் பண்ணியிருப்போம் இல்லையா, அதெல்லாமே இதில் வந்து நான் ஆட் பண்ணிக்கிட்டேன். எப்படியும் லாஸ்ட் மினிட் வரைக்கும் ஏதாவது மறந்துட்டு லிஸ்ட்டு அடுத்தடுத்து சொல்லிகிட்டே தான் இருக்க போகிறோம் அஸ் யூஷுவல்.
புளி எப்போதுமே பல்காக வாங்கி ஸ்டோர் பண்ணிப்போம். இது ரொம்பவே பழைய புளின்னு சொன்னாங்க. ஒரு மாதிரி டார்க் பிளாக் கலர் கூட ஆகிடுச்சு. நம்ம வந்து ரசம் குழம்புல கூட ஆட் பண்ணும்போது சம்டைம்ஸ் குழம்பே வந்து கொஞ்சம் கலர் சேஞ்ச் ஆகிடும், ஒரு மாதிரி டார்க் கலர் மாதிரி. ஸோ இது இருக்கட்டும், ஃபெஸ்டிவலுக்கு வந்து வேறு புளி யூஸ் பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு வாங்கிட்டு வந்தாச்சு. அம்மா ஊர்லேருந்து வரும்போது இந்த வேர்க்கடலை நல்லா காஞ்சது இதுவுமே எடுத்துகிட்டு வந்திருந்தாங்க. இதெல்லாம் உடச்சி வந்து எடுக்கணும், பட் இப்போதைக்கு டஸ்ட் மட்டும் கிளியர் பண்ணி வச்சிட்டோம். அப்படின்னா நமக்கு ஃப்ரீ டைம் இருக்கும்போது உடச்சும் வறுத்து எடுத்து வச்சுக்கலாம்னு சொல்லிட்டு பண்ணிட்டுருந்தேன். இன்னொரு விஷயம் என்ன ஃபாலோ பண்ணிட்டேன் வந்தேன் அப்படின்னா, ஒரு திங்ஸ் எடுக்கிறோம் அதை ஆர்கனைஸ் பண்ணணும் அப்படின்னா ஃபஸ்ட்டு அது காய வைக்கணுமா இல்லை அது புடைக்கணும், சம்டைம்ஸ் டஸ்ட் இருக்கும் அந்த டஸ்ட்லாம் கிளியர் பண்ணணும் அப்படின்னா அதை அப்போவே கையோட கையோட பண்ணி எடுத்து வச்சுட்டேன். பிகாஸ் இதை ஒரு நாள் தனியாக டைம் ஸ்பெண்ட் பண்ணி பண்ணிட்டுருக்கணும் இல்லையா. அப்போ எடுக்கும்போதே க்ளீன் பண்ணும்போது அப்படியே இதையும் கிளியர் பண்ணி எடுத்து வச்சுட்டு வந்தேன். வெளியில் இருந்த சுகர் பேக்கெட்ஸ்லாம் வந்துட்டு அதில் ஸ்டோர் பண்ணி வச்சுட்டேன். அண்ட் கம்மியாக இருந்த குழம்பு மிளகாய் தூள்லாம் வந்து எடுத்து பாட்டில்ஸில் வந்து பல்காக வந்து எடுத்து வச்சுட்டேன். அந்த டைமில் நம்ம எடுத்துகிட்ருக்க முடியாது. இப்போயே ஒரு சில திங்ஸ் எது ஸ்டோர் பண்ண முடியுமோ அதெல்லாமே ஸ்டோர் பண்ணி எடுத்து வச்சுட்டு வந்தேன். மிளகாய் தூள் மோஸ்ட்டாக வீட்டில் அரைச்சி பல்காக எடுத்து வச்சுப்போம். ஸோ வந்து வர மிளகாய் தூள் மட்டும் வெளியில் வாங்கணும், அதுக்கு கிராசரி லிஸ்ட்டோடு வந்து ஆட் பண்ணிக்கிட்டேன். அகைன் இந்த ஒர்க் எல்லாம் ஃபினிஷ் பண்ணுறதுக்கு 6:30 ஆகிடுச்சு. ஃபஸ்ட்டு டீ காஃபி ஏதாவது குடித்தா தான் கொஞ்சம் வந்து பிரிஸ்காக இருக்க முடியும். அடுத்து டின்னர் ரெடி பண்ணணும் அண்ட் கவுண்டர் டாப் ஃபுல்லாக கிளியர் பண்ணணும், அந்த ஒர்க்குமே இருக்குது. ஸோ ஃபஸ்ட்டு டீ போட்டு சாப்பிட்டுட்டு எல்லாருக்கும் டீ வச்சு கொடுத்துட்டு அப்புறம் நான் கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு தான் வந்து டின்னர் ஒர்க் ஸ்டார்ட் பண்ணேன். டின்னருக்கு வந்து மினி இட்லி மாதிரி குட்டீஸ்லாம் கேட்டிருந்தாங்க, ரொம்ப மினி இட்லி அண்ட் கொஞ்சம் மீடியம் சைஸில் இருக்கிற இட்லி. இந்த பாட் தான் நான் வந்து எடுத்து யூஸ் பண்ணிட்டுருந்தேன். இந்த மினி இட்லி பிளேட்ஸ் நான் வாங்கி ஆக்சுவலாக ரொம்ப நாள் ஆச்சு, யூஸ் பண்ணவே இல்லை. இப்போ தான் ஆக்சுவலாக ஃபஸ்ட் டைம் யூஸ் பண்ணுறேன். ஸோ ஃபஸ்ட் டைம் அப்படின்றதுனால எப்படி வரும்ன்றது தெரியல, மாவு பேட்டரும் எப்படி ரெடி பண்ணியிருக்குன்றதும் தெரியல. ஸோ ஆயில் கொஞ்சம் எக்ஸஸாகவே வந்து அப்ளை பண்ணி மாவு ஊற்றி வந்து எடுத்து வச்சிட்டேன். ஃபர்ஸ்ட் டைம் எப்படி வருதுன்னு பார்த்துட்டு அடுத்தடுத்து ஆயில் வந்து எப்படி யூஸ் பண்ணணும்னு பார்த்துக்கலாம். ஸோ இந்த டைம்ன்றதுனால கொஞ்சம் ஆயில் எக்ஸஸாக தான் வந்து அப்ளை பண்ணி யூஸ் பண்ணிட்டு இருந்தேன். குட்டீஸ்க்கு அப்படின்றதுனால செக்கில் ஆட்டினா பியூர் நல்லெண்ணெய் எடுத்துக்கிட்டேன். மினி இட்லிக்கு மோஸ்ட்டாக சாம்பார் குருமா அது மாதிரி இருந்தால் நல்லாயிருக்கும். சாம்பார் வைக்க டைம் இல்லை, குருமா வந்து டக்குனு ரெடி பண்ணிடலாம்னு சொல்லிட்டு சைட் பை சைட் குருமாவும் ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருந்தேன். இந்த மினி இட்லி குட்டீஸ்க்கு மட்டும்தான் வந்தது, ஸோ எங்களுக்கு வந்து தனியாக இட்லி ஊற்றி எடுத்துக்கிட்டோம். மினி இட்லி பாயில் பண்ணுறதுக்கு அதை எடுத்து வச்சுட்டு கடகடன்னு வந்து குருமா ரெடி பண்ணுறதுக்கு ஸ்டார்ட் பண்ணிட்டேன். இந்த டின்னர் ஒர்க்கில் ப்ரீ பிளான் ஒர்க் அண்ட் ப்ரீ ப்ரிப்ரேஷன் அந்த மாதிரி இந்த டே ஃபுல்லாக எதுவுமே பண்ண முடியல. ஆன் த ஸ்பாட்டில் அப்பப்போ என்ன தேவையோ அப்பப்போ ப்ரிப்பேர் பண்ணி ரெடி பண்ணுற மாதிரி இருந்தது. மார்னிங்லேருந்தே கொஞ்சம் ஹெக்டிக்காக தான் போயிட்டு இருந்தது, பட் ஓகே. குருமாவில் நான் பண்ண மிஸ்டேக், மினி இட்லி வந்து குட்டி சாப்பிட்றாங்க அப்படிங்கிறப்ப குருமாவில் அந்த ஆனியன் தக்காளி இதெல்லாம் இல்லாத மாதிரி ஃபுல்லாகவே அரைச்சி யூஸ் பண்ணியிருந்திருக்கலாம், பட் டைம் இல்லை அப்படின்றதுனால அப்படி அப்படியே கட் பண்ணி தாளித்து விட்டுருந்தேன். அது அவங்க சாப்பிட்டதுக்கப்புறம் தான் புரிஞ்சுது, ஏன்னா இட்லி மட்டும் சாப்பிட்டுட்டு அந்த வெங்காயம் தக்காளி இதெல்லாமே வந்து ஊரமாக அவ்வளோ எடுத்து வச்சுருந்தாங்க. அதுதான் ஆக்சுவலாக அதிகமாக தெரிஞ்சது மினி இட்லியில். பட் இட்லி ரொம்பவே சாஃப்டாக சூப்பராக வந்துடுது, நான் எக்ஸ்பெக்டே பண்ணல. ஆயில் கொஞ்சம் அதிகமாக யூஸ் பண்ணிட்டுருக்கோம்னாலையா இல்லை மாவுனாலையான்றது தெரியல, பட் ரொம்பவே சாஃப்டாக சூப்பராக இருந்தது. ஃபர்ஸ்ட் ரெடி ஆனது குட்டீஸ் எல்லாமே டின்னர் சாப்பிட வச்சுட்டு அவங்கள தூங்க வச்சுட்டு அகைன் வந்து கிச்சனுக்குள்ள வந்தாச்சு. கவுண்டர் டாப்பில் ஒரு சில திங்ஸ் மட்டும் வச்சுட்டு மற்றது எல்லாமே ஃபுல்லாக எடுத்து செல்ஃபில் வந்து ஸ்டோர் பண்ணிடணும். கவுண்டர் டாப் ஃபுல்லாகவே ஃப்ரீயாக விட்டுணும் அண்ட் லாஸ்ட் மினிட் வரையுமே ஒரு சில திங்ஸ்லாம் வந்து ஸ்டோர் பண்ணிகிட்டு இருந்தேன். இந்த டீ தூள் சுகர் இதெல்லாமே ரீஃபில் பண்ணிகிட்டு இருந்தேன். இதெல்லாம் வந்து நமக்கு எப்போவுமே தேவைப்பட்டுகிட்டே இருக்கும். கெஸ்ட் வராங்க அப்படின்னா டக் டக்குன்னு இது வந்து காலியாகிட்டே இருக்கும் அண்ட் தேவைப்படுன்றதுனால இது மட்டும் நம்ம பாட்டில்ஸில் வந்து ரீஃபில் பண்ணி வச்சுக்கிட்டோம் அப்படின்னா கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். ஸோ இதெல்லாம் லாஸ்ட் மினிட்ல தான் வந்து ரீஃபில் பண்ணி எடுத்து வச்சுட்டு இருந்தேன். இந்த ப்ரூ பாட்டிலில் இந்த காஃபி தூள் வந்து காலியாகிடுச்சு, ஸோ அதை வாஷ் பண்ணி எடுத்து வச்சுட்டேன். சம்டைம் டீ தூள் வந்து ரெண்டு வேறு வேறு இது வாங்கிட்டு வந்திருக்கோம் அப்படின்னா நம்ம அதில் கூட ரீஃபில் பண்ணி வச்சுக்கலாம். இப்போதைக்கு ப்ரூ பேக்கெட்ஸில் இருக்க காஃபி தூள் தான் வந்து எடுத்து வச்சுருக்கேன். ஸோ அகைன் லிஸ்ட்டில் வந்து காஃபி தூள் மறந்தாச்சு, அதையும் வந்துட்டு இப்போ தான் ஆட் பண்ணிக்கிட்டேன். இதெல்லாம் ரீஃபில் பண்ணும்போது அகைன் டீ குடிக்கணும் அப்படின்னு ஒரு கிரேவிங்ஸ் வந்துருச்சு, அதுவும் டயர்டாக வேறு இருந்தேன். ஸோ திரும்ப எனக்காகவும் அம்மாக்காகவும் மட்டும் டீ போட்டு குடிச்சிட்டு அகைன் கவுண்டர் டாப் ஃபுல்லாகவே வந்துட்டு லிக்விட் யூஸ் பண்ணி வாஷ் பண்ணிகிட்ருந்தேன்.
ஃபஸ்ட்டு எம்டியாக வாட்டர் மட்டும் ஸ்ப்ரே பண்ணி தொடச்சி விட்டுருந்தேன் கவுண்டர் டாப் அண்ட் கேஸ் ஸ்டவ் எல்லாமே. நெக்ஸ்ட்டு வந்துட்டு லிக்விட் யூஸ் பண்ணி ஸ்ப்ரே பண்ணி அண்ட் கவுண்டர் டாப் கேஸ் ஸ்டவ் இதெல்லாமே ஃபுல்லாக ஒரு 10 மினிட்ஸ் கிட்ட ஊற வச்சுருந்தேன் கொஞ்சம் அப்ளை பண்ணிவிட்டு. அப்புறம் நம்ம வந்து க்ளீன் பண்ணும்போது இன்னுமே ஈஸியாக இருந்தது கிளியர் பண்ணுறதுக்கு. பட் பாக்கெட்டில் இருந்தது எல்லாமே கவுண்டர் டாப்பில் இருந்தது எல்லாமே எடுத்து அந்த ஒரு செல்ஃபில் வந்து ஸ்டோர் பண்ணிட்டேன். இப்போதைக்கு வந்து கவுண்டர் டாப் கொஞ்சம் ஃப்ரீயாக இருந்துச்சு அப்படின்னா நம்ம சமைக்கும் போது இனிமேல் ஸ்பேஸ் கொஞ்சம் இருக்கும் அப்படின்றதுக்காக. ஸோ ஃபெஸ்டிவல் டேஸில் இந்த மாதிரி ப்ரீ ப்ரிப்ரேஷன் ஒர்க் எல்லாமே ஃபினிஷ் பண்ணிக்கிட்டோம் அப்படின்னா தான் அந்த 3 டேஸ் வந்து கொஞ்சம் ரிலாக்ஸ்டாக நம்ம வந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணி வரவங்க கூட அண்ட் கெஸ்ட் கூட எல்லாமே வந்துட்டு கொஞ்சம் ரிலாக்ஸ்டாக டைம் ஸ்பெண்ட் பண்ண முடியும். நமக்கும் அந்த டைமில் நிறைய ஒர்க் இருக்கும், அந்த டைமில் இதெல்லாம் பண்ணிகிட்டு இருக்க முடியாது அப்படின்றதுக்காக இவ்வளோ ப்ரீ ப்ரிப்ரேஷன் ஒர்க்கும் பார்த்து எடுத்து வச்சாச்சு. பேபிக்கு மார்னிங் பாலில் கலந்து கொடுக்கறதுக்காக பாதாம் கொஞ்சம் ஊற வச்சுருந்தேன். எனிவேஸ் வீடியோவோட எண்டுக்கு வந்துட்டோம். என்னோடய வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் பார்க்கலாம். பாய்.